அரசு மருத்துவர்களுக்கு முதலாவது பதவி உயர்வு வழங்குவதற்கு முன்னதாக ஊரக பகுதிகளில் சேவையாற்றுவதை கட்டாயமாக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் நடைபெற்ற 11வது மருத்துவ ஆசிரியர்கள் தின விருது வழங்கும் நிகழ்ச்சியில் வெங்கையா நாயுடு கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டில் உள்ள 60% மக்கள் கிராமப்புறங்களில் வசிப்பதால் இளம் மருத்துவர்கள் ஊரக பகுதிகளில் 3 முதல் 5 ஆண்டுகள் வரை சேவை செய்வது அவசியம் என்று வலியுறுத்தினார். மருத்துவர்கள் ஆர்வத்துடன் நாட்டுக்காக சேவையாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தன்னலமற்ற அர்ப்பணிப்புணர்வுடன் பணியாற்றும் போது உண்மையான மகிழ்ச்சியை மருத்துவர்கள் பெற முடியும் என்று அவர் கூறினார். சிறந்த சுகாதார கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை கொரோனா தொற்று உணர்த்தி இருப்பதாகவும் இந்த விவகாரத்தில் மாநில அரசுகள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வெங்கையா நாயுடு வலியுறுத்தினார். மருத்துவ படிப்பும் சிகிச்சையும் சாதாரண மக்களுக்கு கிடைக்கும் வகையில் மலிவாக இருக்க வேண்டும் என்றும் கல்வி மற்றும் சுகாதாரத்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்ய முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக பிரபல இதய நோய் நிபுணர் மற்றும் பொது சுகாதார அமைப்பின் தலைவரான ஸ்ரீநாத் ரெட்டிக்கும் தேவி ஷெட்டி உள்ளிட்ட பலருக்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருதினை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வழங்கி கௌரவித்தாா்.